இன்னைக்கு வந்து தேங்காய் ரவா வச்சு ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறேன். அதாவது தேங்காய் பால், ரவா பால். இப்போ வந்து ரவா வந்து நான் ஒரு கப்பு, அதாவது ஒரு நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணி பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாம். அப்போ 1 மணி நேரம் நீங்கள் டைமை வந்து குறைச்சிக்கோங்க. நான் பச்சை தண்ணியில் தான் நான் ஊற வச்சுட்டேன். ஒரு ஃபுல் தேங்காய் வந்து நான் பால் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்? இது வந்து ரவா பால், அதை வந்து நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மீதி இருக்கிற ரவா வச்சுக்கோங்க. அதை பின்னாடி வந்து என்னென்னு சொல்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுப்போம்ல, அதோட இப்போ இந்த ரவா நம்ம வச்சு தண்ணிலாம் எடுத்துகிட்டு அது இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி இப்போ வந்து 2 பால் தேங்காய் பால் எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பால் தேங்காயில் அந்த மீதி இருக்கிற ரவாயும் போட்டு சேர்த்து அரைச்சி சுடுதண்ணி ஊற்றி முதல் பால் 2வது பால் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இப்போ வந்து நான்ஸ்டிக் கடாயில் வந்து நான் போட்டு கிண்டிட்டு இருக்கேன். 5 மினிட்ஸ்லேயே வந்து இது கெட்டியாக மாறிடும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவரு, ரவா பால், தேங்காய் பால் இதெல்லாம் டக்குன்னு வந்து கெட்டியாக மாறிடும். ஸோ பார்த்து வந்து கிண்டுங்க. இப்போ வந்து 5 மினிட்ஸ்லேயே இங்கே பாருங்கள் எல்லாமே திக்காயிட்டுது. இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து சர்க்கரை போட போகிறேன். சர்க்கரை வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். பட் வந்து சர்க்கரை வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படுங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கோங்க. ஒன்றா இறுகிட்டு இருக்குது. எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் கெட்டியாக மாறிடுச்சு. 15 மினிட்ஸ்லேயே வந்து கெட்டியாக மாறிடும். இப்போ வந்து சர்க்கரை வந்து நான் சேர்க்க போகிறேன். சர்க்கரையோட ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து ஒன்றா கிண்டுனதுக்கப்புறம் நான் வந்து கலருக்கு வந்து மஞ்சள்தூள் தாங்க சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கேசரி பவுடர் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்டு வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுவேன். அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேங்க. ஃபுட் கலர்னால் வேறு ஒன்றுமே இல்லை, மஞ்சள் தூள் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா தேங்காய் பால் வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால இல்லை, நான் மேக்ஸிமம் மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபுட் கலரு. இல்லாட்டி நீங்கள் வந்து கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கஞ்சி மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அடியில் நான்ஸ்டிக்கில் வந்து அது ஒட்டாத வரைக்குமே நம்ம கிண்டிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. கிண்டினதுக்கப்புறம் இது ரொம்பலாம் கெட்டியாக மாறாது, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். இங்கே பாருங்க கஞ்சி மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் ஒட்டாத வரைக்கும் வந்துட்டுது. ஸோ இது மாதிரி வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பவுலில் இல்லாட்டி எதை நீங்கள் வந்து ஷேப் வேணுமோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளேட்லேயும் ஒரு கிண்ணத்துலேயும் நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இது வந்து உடனேலாம் வந்து மாறாது. ஆனால் உடனே மாற மாதிரி இருக்கும் மேலே பார்த்தா, ஆனால் அடியில் பார்த்தா மாறி இருக்காது. நான் அப்படி தான் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தப்போ அப்படி இல்லை. ஒரு 2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும். நான் மதியம் வந்து செஞ்சேன், ஆனால் நான் ஈவினிங் தான் வந்து எடுத்து பார்த்தேன். ஏன்னா ஈவினிங் தான் ஸ்கூல் விட்டு என் பையன் வருவான் அதனால். ஸோ நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சியே பார்த்துக்கோங்க. நான் மீதி அந்த சக்கரெலாம் தேங்காய் பால் எடுத்த மீதி சக்கரை இருக்குல்ல, அதையும் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வந்து நான் ஒன்றா நெய்யில் வறுத்து சக்கரை போட்டு அது ஒரு ஸ்வீட்டாக செஞ்சுட்டேன். இப்போ இது வந்து நான் பிளேட்டில் ஊற்றி வச்சது. இது நான் கட் பண்ணும்போது காமனாக தான் இருந்தது. அப்போ நான் வந்து மேலே மட்டும் தான் கட் பண்ண முடிஞ்சது. அடியில் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் செமி லிக்யூடாக தான் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் வந்து கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இதை நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சது, இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து அந்த மீந்து போனதில் அதில் வந்து செஞ்சது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.